எனக்கு எப்படி இது சொல்றது தெரியல, ஏன்னா இது எப்படி ஆரம்பிச்சேன், இந்த படம் இந்த நிலைமைக்கு வருமாங்கிறது எனக்கு ஆக்சுவலாக ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை சொல்லும்போது ஒரு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க, ஃபால்ஸ் ப்ராமிசஸ் நிறையா கொடுத்தாங்க, பண்ணுறோம் சார். டெய்லி நானும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் விட்டுட்டு இவ்வளோ தாடி இவ்வளோ முடியோட உட்காந்துட்டு இருந்தேன். டெய்லி ஆஃபீஸ்க்கு வருவோம், பேசுவோம், சமோசா டீ சாப்பிடுவோம், போயிடுவோம். ப்ரொடியூசர் வருவார், அவரும் சாப்பிட்டு போயிடுவார். நான் சொல்கிறது ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் இந்த படம் பண்ணணும்னு நினச்சி வந்த ப்ரொடியூசர்ஸ் பண்ணாமல் போனது. எங்களை ஒரு 6 மாதம் அலக்கடிச்சது, பிகாஸ் நான் காக்க வச்சதுன்னு சொல்கிறது வேறு, அலக்கடிச்சது ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு நான் அடுத்து என்னோடய கேரியரில் என்னோடய சர்வைவலில் பார்க்கணும், நான் அடுத்தடுத்த படங்கள் போகணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஓவர் நைட்டில் ஃப்ரஸ்ட்ரேஷன் முடியை வெட்டிட்டேன், தாடி எடுத்துட்டேன். முன்னாடி அடுத்த நாள் வந்து நிற்கிறேன், ஒரு ஜி என்ன ஜி இப்படி வந்து நிற்கிறீங்கன்னு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியுங்க? 1 வருஷம் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி, அடுத்து நான் எதாவது பண்ணணும். இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு மத்தியில் ஐ திங்க் எங்களோட ஒரே ரெஸ்கியூக்கு ஃபஸ்ட்டு வந்த ஒரு சைனேசன் சார். ஸோ கண்டிப்பாக நாங்கள் என்றைக்குமே நன்றிக்கடன் பட்டிருக்கோம் சார். எங்களோட நடிகர் சங்கத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், விஷால் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த சிம்பாங்கிற டைட்டில் அவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, இதை நாங்கள் வந்துட்டு இழக்க தயாராக இல்லை. என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு பெரிய ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது தான் நான் வந்துட்டு நான் சொன்னேன். ஏன்னா பிகாஸ் அவர் விஷால் எனக்கு தெரியும், நாங்கள் காந்திகிருஷ்ணா சார் டைரெக்ஷனில் வந்துட்டு அவரோட கெரியர் அவர் ஸ்டார்ட் பண்ணார். அந்த டைமில் ஐ வாஸ் ஆல்சோ ஒன் ஃபிலிம் ஓல்ட் பாய்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ அந்தியிலேருந்து ஒரு நல்ல பழக்கம், அவரோட வெற்றி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமாவில் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சினிமா இல்லாமல் அதர் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ஸ் அவர் எடுத்து இப்போது பெரிய லெவலில் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த சிம்பாங்கிற டைட்டில் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் போராடி எங்களுக்கு வாங்கி கொடுத்த எங்களோட தலைவர் நாசர் அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.